பிரைஸ் தி லார்ட். மை டியர் வியூவர்ஸ், உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மிகுந்த சந்தோஷம். இந்த ஆனர் கார்டு யூடியூப் சேனல் மூலமாகவும் ஜெயம் டிவி நேயர்களுக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மிகுந்த சந்தோஷமான காரியம் இந்த நேரத்தில் நமக்கு நடக்க போகிறது. ஆம், த கேப் ஸ்டாண்டர்ஸ் ப்ரேயர் நெட்வொர்க் என்ற ஒரு நெட்வொர்க்கை நம்ம, மியூசிஷியன்ஸ் என்ற நெட்வொர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதன் மூலமாக கர்த்தர் நிறைய நிறைய மகிமைப்பட போகிறார். ஆமென், ஹாலலூயா. கர்த்தருக்கு மகிமை, எல்லா மகிமையும் கர்த்தருக்கே நான் செலுத்துகிறேன். தொடர்ந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். வேதத்தில் கர்த்தருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் இருந்தார். ஆமென், ரொம்ப ரொம்ப பிடிச்சதான ஒரு நபர். இத்தனைக்கும் அவன் எவ்வளோ, அதாவது சொல்கிறது, எவ்வளோ துரோகங்கள் செய்திருந்தான், எவ்வளோ பாவங்கள், அவன் செய்யாத பாவங்களே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் அவனை தான் தொட்டிருந்தார். அவனை தான் ரொம்ப 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 பிடிக்கும். நான் தாவீதை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமாம், அவன் கையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுரமண்டலத்தை வைத்து கொண்டு கர்த்தரை எப்போ பார்த்தாலும் அவன் ஆராதிட்டே இருப்பான். எப்பவுமே அவன் துதிச்சுட்டே இருப்பான். அவன் ஆடு மேய்க்கும் போது, தண்ணீர் அண்டை கொண்டு போதும், அவனை ஒரு பாடலை பாடி அவன் துதிப்பான். அதே போல் அநேக காரியங்களை வந்து கர்த்தருக்காக அவன் மகிமைப்படுத்தினான். அநேக சங்கீதங்களை கர்த்தருக்காக அவன் எழுதினான். ஆமென், ஏன் தெரியுங்களா? ஒரே ஒரு காரியம்தான், அவன் வாசிப்பதிலே தேறினவனாய் இருந்தான். அவன் வாசிக்கும் பொழுது பிசாசுகள் அலறி ஓடிற்று. ஆமென், இந்த காரியத்தின் மூலமாக கர்த்தர் நிறைய 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 மகிமைப்பட்டார். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு தாவீதுக்கே வந்து அவ்வளோ கர்த்தர் மகிமைப்பட்டார்னா, இன்று நாளிலே நம்ம கேப் ஸ்டாண்டர்ஸ் ப்ரேயர் நெட்வொர்க் மூலமாக அநேக தாவீதுகளை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னும் அநேக மகிமைப்பட போகிறார். கர்த்தருக்கு தான் எல்லா மகிமையும் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கேப் ஸ்டாண்டர்ஸ் ப்ரேயர் நெட்வொர்க் மூலமாக கர்த்தர் மாத்திரம்தான் மகிமைப்பட போகிறார். இதில் மாற்றமே கிடையாது. ஆமேன். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம். இப்போது நம்மத்தில் எட்வின் பிரபு, த ரிதம் மாஸ்டர், த ரிதம் கிங் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார். அவர் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். இந்த கேப் ஸ்டாண்டர்ஸ் நிகழ்ச்சியின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலை நம்மளை சேர்த்துருக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஜெபிக்கும்படியாக இங்கே வந்திருக்கிறோம். இதுக்கு ஒத்துழைத்த எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ எட்வின் பிரபு அவர்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இருப்பதில். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய சீஃப் கெஸ்டர், த குளோபல் பீஸ் அம்பாசிடர் ஆல்வின் ரொலான் தீமத்யூ அண்ணா இருப்பதில் மிகுந்த சந்தோஷம். எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உறுதுணையாக அவர் நின்று எல்லா காரியத்தையும் அவர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மத்தில் இப்போது மிகுந்த சந்தோஷம். அவர் இப்பொழுது நம்முடைய ப்ரேயர் நெட்வொர்க்கை இன்னாகிரேட் பண்ணி அவர் ஜெபித்து துவக்கி வைப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இன்றைக்கு த கேப் ஸ்டாண்டர்ஸ் ப்ரேயர் நெட்வொர்க்கை இன்னாகிரேட் பண்ணும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த பாக்கியமான நேரத்துக்காக நான் ஆண்டவரை நான் துதிக்கின்றேன். உலகம் முழுவதிலும் இந்த கொரோனா என்று சொல்லப்படுகின்ற இந்த கொடிய நோயினாலே அநேகர் அழிந்து கொண்டு தாக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இசைக்கலைஞர்கள் யாவரும் இணைந்து இந்த கொரோனாவின் மத்தியில் தேசத்தை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்க வந்திருக்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியினை நினைத்து நான் கர்த்தரை நான் துதிக்கின்றேன். யோசபாத் ராஜா யுத்தத்திற்கு செல்லும் பொழுது முதலாவது துதிக்கிறவர்களை நிறுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக 1 நாளாகமும் 15:22 லேவியர்களுக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாய் இருந்தான். மேய்ப்பர்களுக்குள்ளும் ஒரு இசைக்கலைஞன், ஒரு சங்கீதக்காரன் இருந்தான். அந்த வசனத்தில் வாசிப்போமே ஆனால், அவன் நிபுணன் ஆனபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். மூன்றாவதாக வேதத்தில் அநேகர், தாவீது ராஜா, மோசே, எரேமியா, ஆசா, இவர்களெல்லாம் சங்கீதக்காரர்கள். இவர்களுடைய நோக்கம் எப்பொழுதெல்லாம் சங்கீதத்தை பாடினார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் விடுதலையை கட்டளையிட்டார். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுதே கர்த்தர் வானத்தை திறந்து பதில் கொடுக்கும்படியாக இந்த நெட்வொர்க்கில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உன்னதமான நேரத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கேப் ஸ்டாண்டர்ஸ் ப்ரேயர் நெட்வொர்க்கை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். ஒரே குழுவாக,
ஒரே தரிசனத்துடன் இந்தியாவை கட்டும்படியாக ஜபத்தில் இணைந்திருக்கின்ற இசை கலைஞர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஜபங்களும் அந்த இசைகளும் உங்களுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Thank you so much, dear அண்ணா. நீங்க எங்க கூட இருப்பதுல மிகுந்த மிகுந்த சந்தோஷம். இன்னும் அநேக காரியங்களை நம்ம இணைந்து செய்வோம். எப்பவுமே நம்மளுடைய மைண்டில் நிற்கும் கிறிஸ்டியன் ஃபீல்டில் யாரும் இல்லைங்க, நம்ம ஜாலி அங்கிள், ஜாலி அப்ரஹாம் அங்கிள். நிறைய சாங் பாடியிருக்காரு, அவர் நம்மளை விஷ் பண்ணுறாரு இன்றைக்கி ப்ரேயரோட. அவரும் நம்ம ஜபத்தில் இணைய இருக்காரு. அன்பார்ந்த இசைக்கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப் ஸ்டாண்டர்ஸ் ப்ரேயர் நெட்வொர்க் என்ற ஜப திருவிழாவில் நேரலையாக பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்தவ இசைக்கலைஞர்கள் ஒருமித்து கொரோனா வைரஸை கர்த்தர் முறியடிக்க வேண்டும் என்று ஒருமனதோடு ஜபிக்க முன்வந்திருப்பது ஒரு ஆசீர்வாதமான வரவேற்கத்தக்க காரியம். நம் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். இந்த ஊக்கமான உருக்கமான ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். எல்லா இசைக்கலைஞர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது சிட்டி அங்கிள் இணையா இருக்காங்க. சிட்டி அங்கிள் பத்தி சொல்லவே தேவையில்லை. சிட்டி பிரகாஷ் தைரியம், இவரை பத்தி சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். அவங்க அப்பா ஜான் தைரியம் அங்கிள் நிறைய சாங் பண்ணியிருக்காங்க. குயவனை குயவனை இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது அவர் தான். நிறைய சாங் துதி சைனி மனமே நிறைய சாங் பண்ணியிருக்காங்க. அங்கிள் சொல்ல போனால் நிறைய சிட்டி அங்கிள் நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய வால்யூம் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுக்கு நிறைய வால்யூம் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கிள் இணைய இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இசைக்கியேல் 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் என்ற வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய இசை கலைஞர்கள், பாடகர்கள், டெக்னீஷியன்ஸ் மற்றும் சவுண்ட் இன்ஜினியர்கள்லாம் சேர்ந்து கேப் ஸ்டாண்டர்ட் ப்ரேயர் நெட்வொர்க் என்ற ஒரு இதை ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த உலக தேசத்திற்காகவும் இந்த உலக மக்களுக்காகவும் ஜெபிக்கும்படி ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஜோசப் ஆல்டின் அவர்கள் இசையமைத்து பாடிய ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த ஒரு பல்லவியை பாடி பின்பு நாம் ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் உங்களை பார்த்து எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இசை கலைகள் எல்லாம் இணைந்து செய்கிற சில இந்த இதுக்கு நீர் எல்லோரையும் அரவணைத்து அன்பின் தகப்பனே, அவர்கள் ஜபத்தை கேட்டு அந்த ஜபத்திற்கு நீர் பதில் கொடுப்பா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அவன் தந்தையே, இந்த நேரத்தில் அன்பின் இயேசு சுவாமி, இந்த தமிழ்நாட்டிலும் இந்திய தேசத்திலும் உலகத்தில் எல்லாம் கத்தாவே, இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு அவதியவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் தொட்டு ஆசீர்வதித்து பரிபூர்ண சுகத்தை தர முடியுமாக எங்கள் திறப்பிலே நின்று நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜபத்தை கேட்டதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜபத்துக்கு நீர் பதில் கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தர் மீட்பமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் மூலமாக எங்கள் சிறு ஜபத்தை ஏறிக்கும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தது நம்ம ரிச்சர்ட் அங்கிள், ரிச்சர்ட் விஜய் அங்கிள். சின்ன வயசுல இருந்து அவருடைய மியூசிக்கை கேட்டுதான் நான் வளர்ந்தேன். அங்கிளுடைய நிறைய சாங், அவரும் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுக்கு நிறைய சாங், பிரியமானவனே, தெய்வீக கூடாரமே, இந்த மாதிரி நிறைய சாங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க. அது இல்லாமல் வெளியே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்ட் எல்லா சாங்கும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கிள் நம்ம ஜபத்துல இன்னே இருக்காங்க. ஹானர் டிவி வழங்கும் கேப் ஸ்டாண்டர்ஸ் பிரேயர் நெட்வொர்க்குக்காக இசை கலைஞர்களோடு சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். மலைகள் உருகினும்
ஒரு வழிகள் நிறுத்திடும் இன்பும் கண்ணலை பிழப்பாதி தீர்ப்பா கண்ணலை பிழப்பாதி தீர்ப்பா. அதுவே இந்த பொல்லாத கொள்ளை நோய்க்காய் நான் வருகிறான். இந்த பாழாக்கும் கொள்ளை நோய் இந்த உலகத்தை விட்டு, இந்திய தேசத்தை விட்டு, இந்த தமிழ்நாட்டை விட்டு, இந்த சென்னையை விட்டு நீங்கி போக முடியாய், அழிந்து போக முடியாய், ஒன்றுமில்லாமல் நாசமாய் அழிந்து போக முடிய கட்டளை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என்னை போன்ற வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிற இசைக்கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் வருகிறோம்ப்பா. அப்படி தேவையெல்லாம் சந்திங்க நன்மையான காரியங்கள் செய்ய துதிகர மகிழ்ச்சியில் இருக்கிறோம். இயேசு நிம்பநாமத்தில் ஜெபம் கிடைத்ததாவே ஆமென். அல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக நம்மத்தில ஸ்டான்லி அண்ணா, பிரதர் ஸ்டான்லி அண்ணா நம்மத்தில இருப்பதில் மிகுந்த சந்தோஷம். யமஹா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர், ஆமாம், மிக பிரசித்தி பெற்ற ஒரு சர்வீஸ் சென்டர் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நம்மத்தில் இப்போ மிகுந்த சந்தோஷம். அவர் நல்ல ஒரு மியூசிக் ப்ரொடியூசர். ஆமீன். அவர் நம்மத்தில் இப்போது இணைய போகிறார். తన రెక్కల చాటున నివసించెదము, తన రెక్కల క్రిందనే ఆశ్రయముగును. పరిపూర్ణం ప్రభువాక్యం ఇంపైన పోషణం, మహోన్నతుడా నా ప్రాణము నా జీవము నీవే ప్రభు. ప్రార్థించుకుందాం. మమ్ములను మిక్కిలిగా ప్రేమించుచున్న మా పరలోకపు తండ్రి, కరోనా వ్యాధితో వణికిపోవచ్చున్న ప్రతి ఒక్కరిని సంధించుమని వేడుకొనుచున్నాం యేసయ్య. మమ్ములను బలపరచండి. ఏ తెగులును మమ్మును మా ప్రజలను దేశ్యమును విదేశ్యములను కుదించకుండా విముక్తిని దయచేయమని యేసు నామమున అడుగుచున్నాము తండ్రి, ఆమేన్. థ్యాంక్ యూ సో మచ్. அடுத்ததாக நம்ம மத்தியில் பிரதர் டெரிக், த மியூசிக் ப்ரொடியூசர், அநேக லேவி சீரியஸ்க்கெலாம் அவர் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு மியூசிஷியன்ஸ், மியூசிக் ப்ரொடியூசர். அவர் நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இப்போது அவர் நம்ம மத்தியில் இணைவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேப் ஸ்டாண்டர்ட் ப்ரேயர் நெட்ஒர்க் மூலிமா உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டரை தூக்கி நம்ம ஜெபத்துக்குள்ள போவோம். நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ இப்போது அவர்கள் மேல் இயேசுவின் நாமத்தில் நான் சுகத்தை பேசுகின்ற தகப்பனே, இப்போது அற்புதம் நடக்கட்டும் ராஜா. சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும் தகப்பனே. அப்பா எங்கெல்லாம், அப்பா எந்த இடத்துல எல்லாம் தகப்பனே, அப்பா அந்த சூழ்நிலை எல்லாம் மோசமாக சென்று கொண்டிருக்கிறதோ, இப்போது இயேசுவின் நாமத்தில் நான் ஒரு அற்புதத்தை பேசுகின்றேன், சுகத்தை பேசுகின்றேன் தகப்பனே. நீர் அங்கே போங்க தகப்பனே. நீங்கள் போயிட்டாலே சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும் தகப்பனே. ஒரு விஷயம் அவனுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அச்சா. எல்லாற்றையும் உங்களுக்கு கருத்தில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. நீரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. இலங்கையிலிருந்து ராபர்ட் சலமன் அங்கிள், அவருடைய சாங்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்லை, மலைகள் விலகி போனாலும். இது போல் அநேக பாடல்களை இயற்றிய ராபர்ட் சலமன் அங்கிள் நம்ம இணைப்பில் இணைய இருக்காங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி அர்பின் அண்ட் ஜேக்கப், இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா இசை கலைஞர்களோடு இணைந்து இந்த ஜெப நாளை நியமித்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு நல்லொரு காரியமாக இருக்கிறது. அவர்கள் எல்லா இசை கலைஞரும் இணைந்து இந்த நாட்களிலே தேசத்துக்காக ஜெபிக்கிறார்கள். நீங்கள் என்னுடைய ஜெபத்தில் இணைந்து கொடுங்கள். இயேசுவை நம்பினோர் மாண்டர் இல்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாய் நின்றுனை ரட்சிப்பா, பங்கம் வராதுன்னை ஆதரிப்பா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவா. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே,
இப்போ அண்ணன் ஃப்ளோர் சுரேஷ். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பாதுகாத்து கொள்வார், எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை மாத்திரம் நம்பினால் போதும், ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கிறேன். இப்போ நம்ம மத்தியில் அசோக் அங்கிள், இவரை சொல்ல போனால் வயலின் அந்த அங்கிளோட அந்த டோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாசமான ஒரு அங்கிள் அவர் வந்து இப்போ நம்ம ஜபத்தில் இணைய இருக்காங்க. கிறிஸ்டியன் ஃபீல்டில் நான் பிரமித்து போன ஒரு தப்லிஸ்ட் குட்டி அண்ணன் எனக்கு ஒரு உதாரணம். இப்போ அண்ணன் நம்மளுடைய ஜபத்தில் இணைய இருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நேசிப்பதனால தான் நம்ம மட்டும் உயிரோடு இருக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அதனாலதான் நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கிற அந்த முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்துடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், போதகமாக ஜெபிக்கிறோம், விசேஷமாக இசைக்கலைஞர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நினைவே மக்களுக்கு மனதுணிகின கர்த்தர் இன்றும் நீர் உயிரோடு இருக்கிறீர். இதோ மறித்தேன் ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறவன் என்று சொன்ன கர்த்தர் எல்லா இசைக்கலைஞர்களையும் போதகமார்களையும் பொதுமக்களையும் அரசியல்வாதிகளையும் எல்லாருடைய பாத்திர வைக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறாக, பலப்படுத்துகிறாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அண்ணன் ஜோதம், இவரை பத்தி சொன்னா கண்டிப்பா வந்து பர்ஃபெக்ஷன். இன்னைக்கு அண்ணன் கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம மத்தியில ஜோதம் அண்ணன் இணையிருக்காங்க. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமாக உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். மாத்திரமல்லாமல் வேதத்தில் வாசிக்கிறோம், திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுவதில்லை என்பதாக வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார், நம்மளுடைய பாடுகள் அவருக்கு தெரியும் என்று வாசிக்கிறோம். நம்ம போகிற பாதை அவர் அறியாமல் இல்லை, அவர் அறிந்திருக்கிறார். அவரை சார்ந்து வாழும்போது கண்டிப்பாக ஆச்சரியமான காரியங்கள் மூலமாக நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்தோனி அங்கிள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த நாளிலும் கேப் ஸ்டாண்டர்ட் பிரேயர் நெட்வொர்க் சார்பாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் எடுப்போம். மனம் இறங்கும் இறைவா மக்கள் மேல், மனம் இறங்கும் இறைவா, மனம் இறங்கும் இறைவா மக்கள் மேல், மனம் இறங்கும் இறைவா. உலகமெல்லாம் சுழன்று உயிர்களை பழிவாங்கும், உலகமெல்லாம் சுழன்று உயிர்களை பழிவாங்கும், கொரோனாவை வீழ்த்திடவே கொரோனா வைரஸை அழித்திடவே. மனம் இறங்கும் இறைவா மக்கள் மேல், மனம் இறங்கும் இறைவா. மகா இரக்கமும் கிருபையும் தெய்வம் நிறைந்ததான் எங்கள் அன்பின் பண்டுகை பிதாவை ஆசீர்வதிக்கப்படுதான் தேவடைய கால் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, இந்த உலகமெல்லாம் இந்த கொரோனா என்று ஆண்டவரே கொள்ளை நோயினால் அநேக ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியாகும் அப்பா உடைய பாதபடியிலே நாங்கள் முத்தமிட்டு கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களை தலை மட்டுமாய் தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ நம்ம மத்தியில பாக்கியான இணையா இருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்துல உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கொடுமையான கொரோனா நாட்களிலே இசைக்கலைஞர்லாம் ஒன்று சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிறிய முயற்சி எடுத்திருக்காங்க. இதற்காக ஒரு யோசனை கொடுத்த ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். என்ன வந்தாலும் நம்புவேன், என்னே செமிட்பறை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். நேசரை, இதுவே நம்முடைய விசுவாச அறிக்கையாக இருக்கட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இளம் இசை அமைப்பாளர்கள்ல ஜான் ரோஹித் அப்படின்ற பேர் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஜான் ரோஹித் அவர்கள் நம்மளுடைய ஜபத்துல இணையா இருக்காங்க. ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். நான் ஜான் ரோஹித் பேசுறேன். இந்த கேப் ஃபெலோஷிப் மூலியமாக இந்த பிரேயர் இனிஷியேட்டிவ் ஃபார் கொரோனா பேண்டமிக் டிசீஸ்ல ஒரு சின்ன பார்ட் பிளே பண்றது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம இந்த சிச்சுவேஷன்ல ஒன்னா சேர்ந்து ஜெபம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இப்போ அந்த அந்த சொல்கிற சிச்சுவேஷன்லேயே நம்ம இருக்கிறோம் எக்ஸாக்டா. ஸோ இது வந்து இட் ஷுட் ஹிட் ஆர் மைண்ட்ஸ். நம்மளுக்கு அது இன்னும் யூ ஷுட் ஸ்டார்ட் ரியலைசிங் த செகண்ட் கம்மிங். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் லெட் அஸ் ஓவர் கம் இட் டுகெதர். ஆமென். இப்போ நம்ம ரெபேக் அக்கா நம்மளுடைய ஜபத்தில் என்ன இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். கேப் ஸ்டாண்டர்ட்ஸ் இசைக்கலைஞர்களுக்கான இந்த ப்ரேயர் டைமை நீங்கள் நடத்துறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எடி, ஜேக்கப் அண்ட் ரோலன் அண்ணா, எங்களோட விஷஸ், எங்களோட ப்ரேயர்ஸ் எப்போவுமே உங்களுக்காக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் ஓல்ட் இஸ் கோல்டு என்ற ப்ரோக்ராமில் இவங்க ரெண்டு பேரும் இப்போது நம்மளுடைய ஜபத்தில் இணையாக இருக்காங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் உங்கள் அனைவரும் இந்த கேப் ஸ்டாண்டர்ட்ஸ் நெட்வொர்க் மூலமாக சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு அளித்த கேப் ஸ்டாண்டர்ட்ஸ் குழுவினருக்கு நாங்கள் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கா சொல்லுங்கள். அக்கா, இந்த வாய்ப்பை அளித்த கேப் ஸ்டாண்டர்ட்ஸ் குழுவினருக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுதும் கூட நம்ம ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல், தொல்லை கஷ்டங்கள் என்ன நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் நேரிட்டாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை நாங்கள் பாடுறோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தீடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நீந்திடும்,
சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் சேவிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரநின்னை காக்க வல்லோ. ஒன் மேன் ஆர்மி செபாஸ்டியன் அண்ணன், எங்கள் செபாஸ்டியன் அண்ணன் நம்ம இணைப்பில் இணைய இருக்காரு. அடுத்ததாக ஷேரன், சிஸ்டர் ஷேரன் சிங்கர் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார். நல்ல ஒரு பாடக்கூடிய நல்ல ஒரு சிங்கர். அவங்க நம்மத்தில் இருப்பதில் மிகுந்த சந்தோஷம். அவர்கள் நம்மோடு இப்போ இணைந்து ஜெபிக்கும் போகிறார். ப்ரைஸ் த லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த கேப் ஸ்டாண்டர்ஸ் மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எங்கள் வாழ்நாளிலே இன்னொரு நாள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆம் இயேசப்பா, எங்கள் விண்ணப்பத்தை எல்லாம் நீ கேட்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பரவி வருகின்ற இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாங்க சுவாமி. பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் உம்மது நாமத்தினாலே நீங்க சுகப்படுத்துங்க ராஜா. அவர்கள் எல்லாரையும் உம்மோட கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எங்கள் விண்ணப்பத்தை நீ கேட்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமீன். அடுத்ததாக நம்மத்தில் பிரதர் ஷேரன் வயலின் அவர்கள் இருக்கிறார். நல்ல ஒரு மியூசிஷியன்ஸ், தேவ மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் நம்மத்திலே பொது ஜெபிப்பார். சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவன் நீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வேலையில கூட இந்த கொரோனா நிமித்தமாய் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தர். சீக்கிரமா இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை தந்து எங்கள் தேசம் சமாதானமா இருக்க உதவி செய்யுங்க. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற விசேஷமாக எங்களுடைய இசை கலைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக தரப்பில் நிற்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு விடுதலை கற்று தரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்ததாக சாம் ஜோயல் அண்ணா நம்மத்தில் இருப்பதில் மிகுந்த சந்தோஷம். நல்ல ஒரு மியூசிஷியன் மற்றும் நல்ல ஆராதனை வீரன். அவர் நம்மத்தில் இருப்பதில் மிக சந்தோஷம். போது அவர் நமக்காக ஜெபிக்க போகிறார். கேப் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரேயர் நெட்வொர்க் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம் பெரியமானவர்கள், நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். அவரை பார்த்து சொல்லுங்கள், என் சார்பில் நீ பலியானே எடுத்து கொண்டே. இந்த நேரத்துல கூட ராஜா ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வல்லமை உங்க பலன் இப்பொழுது இறங்கட்டும். இந்த தேசத்தின் மீது இறங்கட்டும், எங்க மாநிலத்தின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே.
நீங்க எங்களுக்காக யாவற்றை செய்து முடித்தீர் அந்த சிலுவையில, அதை நாங்க விசுவாசிக்கிறோம், அதை நம்புறோம். இந்த கொரோனா வைரஸ் சீக்கிரத்துல உலகத்தை விட்டே ஆண்டவரே அது போக போகிறது, மறைய போகிறது. நீர் ஒரு ஹீலிங் ரெயினை கட்டளிட போகிறதுக்காய் நன்றி. நீர் யாவை ரோஃபேகா, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நிரந்தரமாய் செய்கிறவர், நிரந்தர ஆண்டவரே ஒரு விடுதலையை நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றி. நாமத்துல ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென் ஆமென். அடுத்ததாக ஜாக்சன் த கிட்டாரிஸ்ட், ஆமாம் ரொம்ப அருமையான ஒரு மனிதர், நல்ல மியூசிஷியன்ஸ். அவர் நம்மத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இப்போது நமக்காக அவர் இணைந்து ஜெபிக்க வருகிறார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேப் ஸ்டாண்டர்ட் ப்ரே நெட்வொர்க் மூலமாக உங்களை சந்திப்பில் இதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இப்பொழுதும் கூட நம்ம கொரோனா பாதிக்கப்பட்டவர்களாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த தகப்பனே, இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களை ஒவ்வொருவரையும் கருத்தில் கொடுக்குறேன் வயசப்பா. உங்களுடைய காயப்பட்ட தழும்புகளாலே அவர்களை சுகமாக்குகிறார். அப்பா, உங்களுடைய தழும்புகளாலே குணமாவீர்கள் என்று சொன்ன வசனத்தை அவர்கள் மேலே அப்ளை பண்ணுகிறப்பா. அப்பா, அவர்கள் மேலே அப்ளை பண்ணுகிறப்பா. உங்களுடைய காயப்பட்ட தழும்புகளால் அவர்களை சுகமாக்குகிறார். அப்பா, என்னோட ரிசப்பா, இதனால் வேலை இழந்த ஒவ்வொரு மியூசிஷியன்ஸும், ஒவ்வொரு பாஸ்டரையும், அண்டவரை சப்பா, ஒவ்வொரு அண்டவரை சப்பா கூலி தொழிலாளர்களையும், ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும், ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியும், எல்லாரையும் கரத்தில் கொடுக்குறப்பா. ஆண்டவரே, அவர்கள் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மறுமலர்ச்சி பெறுவார்களாகப்பா. தங்கள் ஃபினான்ஸிலே மறுமலர்ச்சி பெறுவார்களாகப்பா. தங்கள் சுபத்திலே மறுமலர்ச்சி பெறுவார்களாகப்பா. அண்டவரை, எதை இழந்தார்களோ, எதை இழந்தார்களோ, யோபு போலப்பா, எதை இழந்தார்களோ அவர்கள் இரட்டத்தனையா பெற்றுக் கொள்வார்களப்பா. இரட்டத்தனையா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தால பெற்றுக் கொள்வார்களா, பெற்றுக் கொள்வார்கள். நீரே அவர்களை கூட வழி நடத்து, ஆசீர்வதிங்க. கொரோனாவில சுகத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல். உங்களுடைய ரத்தத்தினால கொரோனாவை நீ அழித்து போடுவதற்காக உங்களுக்கு நன்றி, நன்றி செலுத்து. சுகம் தரும் தெய்வம் உண்டு, பூரண சுகம் தருவா, இப்போ பிளஸ்ஸன் நம்மளுடைய ஜெபத்துல இணைய இருக்காங்க. ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் இந்த வீடியோ மூலமா சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இப்போதும் இந்த கேப் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ற இந்த ப்ரேயர் நெட்ஒர்க்கில் இந்த ஒரு சின்ன ஒரு செஷனுக்காக என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ கன்வே மை தேங்க்ஸ் டு ஜேக்கப் அண்ணா, எடி அண்ணா, அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் பிஹைண்ட் ஒர்க்கிங் ஃபார் திஸ். ஸோ நான் ஒரு சின்ன பல்லவி பாடி எனக்கு கொடுக்கப்பட்ட சமயத்தில் ஒரு சின்ன ஜபம் நான் பண்ணி இதை முடிக்கிறேன்.
நம்மளுடைய ப்ரேயர்ல இணையா இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, காஸ்பல் இசை கலைஞர் எல்லாருக்கும் இயேசுவை நாமத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம போய்கொண்டிருக்கிற அந்த டஃப் சிச்சுவேஷன் உண்மையாகவே ரொம்ப கடினமான காரியம்தான். இந்த COVID-19 அநேக இசை கலைஞர்கள் உங்கள் குடும்பங்கள் கஷ்டப்படுறத நான் கேள்விப்படுறேன். நான் ஒன்று மாற்றம் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்ம மியூசிக்கை மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம், இசை வாசியதை மாற்றம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்த COVID-19 இந்த லாக்டவுன் பீரியட்லையாவது நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம இசைக்கலைஞர்கள் வெறும் மியூசிக்கு மாட்டோம், வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ். அப்படி இல்லாதபடி அனுதினமாக நம்ம வேதம் வாசிக்கணும், எதை தியானிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக அமைச்சு சொத்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம அப்பா இந்த காஸ்பல் இசைக்கலைஞர்களாக நான் ஜெபிக்கிறோம், அவரோட குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த COVID-19 பயங்கரமான சூழ்நிலையை மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்ப பயங்கர டஃப் சுச்சுவேஷனில் அநேகர் இருக்கிறாங்கப்பா. அவருடைய எல்லா தேவையிலும் சந்திக்கப்பட முடியாத நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. என் தேவனப்பா, உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மொழி அப்பா இவருடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையை நிறைவாக்க முடியாத நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. எங்களை தாழத்திலும் ரொம்ப உயர்த்திடும் அப்பா. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். அடுத்தது என்னுடைய நண்பன், ஆதிகாலத்து நண்பன் தியோ வில்லியம்ஸ். நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்து ஒளிக்கும் நல் தேவன் ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே. இவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், இவர் ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். இவர் போஷிக்கிறவர், இவர் பாதுகாக்கிறவர், இவர் பராமரிக்கிறவர். காற்றை அனுப்பினார், காற்று காடைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தது. இந்த நாளிலும் கடினமான சூழ்நிலையில், வேதனையில், பஞ்சத்தில் இருக்கிற அநேக குடும்பங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாய் அவளை போஷிக்கிறவராயிருப்பார். அவர் போஷிக்கிற விதம் ஆச்சரியமா இருக்கும், அது முந்தி பிந்தி நடக்காத மாதிரி இருக்கும். கர்த்தர் அப்படி நடத்துவார். கேப் ஸ்டாண்டர்ஸ் ப்ரேயர் நெட்வொர்க்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை பெருக செய்வாராக, அவருடைய எல்லா முயற்சிகளையும் தேவன் கை கூடி வர பண்ணுவாராக, ஆமென். இப்போ நம்ம டேனி வந்து நம்ம ஜெபத்துல என்ன இருக்காங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, சப்பா ஆண்டவரே, இந்த இசை கலைஞர்கள் மூலம் ஆண்டவரே, சப்பா ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கொரோனா வைரஸுக்காக ஆண்டவரே ஜெபிக்க ஆண்டவரே சப்பா, இந்த தருணத்தை ஆண்டவரே கொடுத்ததுக்காக ஆண்டவரே சப்பா நன்றி ஆண்டவரே சப்பா ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே சப்பா முற்றிலுமா ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சைலண்ட் ஆண்டவரே சப்பா, நீ ஒரு சுகத்தை தாங்க ஆண்டவரே சப்பா கொரோனா வைரஸ் மூலமா ஆண்டவரே சப்பா ஆண்டவரே. நிறைய பேர்கள் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா, இது முற்றிலுமா ஆண்டவரே சப்பா அவர்களுக்கு ஆண்டவரே சப்பா ஒரு தீர்வு ஆண்டவரே சப்பா நீ தரணும் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே சப்பா இம்மட்டுமா ஆண்டவரே சப்பா, எங்கள் இசை கலைஞர்கள் ஆண்டவர் காத்து வழிநடத்த தேவன் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே, இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கிறேன் ஆண்டவரே சப்பா. எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே சப்பா, இந்தியா முழுவதும் ஆண்டவரே சப்பா நீ ஆண்ட ஒரு சுகத்தை ஆண்டவரே சப்பா ஆண்டவரே ஆண்டவரே சப்பா ஒரு பூரண சுகத்தை ஆண்டவரே சப்பா நீங்கள் உண்டு பண்ணணும் ராஜா ஆண்டவரே சப்பா. பூரண சுகத்தை ஆண்டவரே சப்பா தருவீர் என்று நம்புகிற ஆண்டவரே சப்பா விசுவாசிக்கிற ராஜா சப்பா இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவா, ஆமென். நெக்ஸ்ட் இப்போ ஃப்ளூட் ஃபிராங்க். ஃப்ளூட் ஃபிராங்க சொல்லப்போனா அவர் வந்து ஒரு போதகருடைய மகன், எங்களுடைய ஒரு அன்பான ஒரு நண்பன். கவலை கஷ்டங்கள் தீர்ந்தீரும் கை வீணா காத்திலும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நாம் ஜெபம் செய்வோம். நீ நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கருமையான வேலைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த உலகமே பயந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாய் எங்களுடைய தமிழ்நாட்டை இந்த கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம். ஆண்டவரே, நாளுக்கு நாளுக்கு பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. உங்களை மாத்திரமே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடினமான ஒரு சூழ்நிலையிலும் நீர் மட்டுமே எங்களை பாதுகாக்க முடியும். இந்த கிருபை எங்களோடு கூட இருக்குமானால் இதுல இருந்து அழகாய் நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் சுவாமி. குறிப்பிடுங்க வழிநடத்த இந்த பெரிய காரியங்களை செய்வேன். இப்ப இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கீபோர்ட் ராஜா, எனக்கு பிடிச்ச ஒரு கீபோர்ட் பிளேயர் அண்ணா வந்து இப்போ நம்ம ஜபத்துல இணைய இருக்காங்க. கேப் ஸ்டாண்டர்ட்ஸ் பிளேயர்ஸ் இன்டர்நெட்ல நீங்க கலந்து கொண்டதுக்கு சாலா சந்தோஷப்படுத்து. గడచిన రోజు
దర్శించమని ప్రార్థిస్తున్నాం. ఈ కరోనా నుంచి విడుదల దయచేయండి ప్రభా. అయ్యా ప్రపంచాన్ని పీడిస్తున్న ఈ వైరస్ ని మీరు తీసివేసి నీ నామాన్ని మాత్రం భయంకరంగా వాడుకోమని, మీ గాయపనాశంతో స్వస్థపరచమని ప్రభు యేసునామ ప్రార్థిస్తున్నాం తండ్రి. ఆమేన్. அடுத்ததாக கூட ஆஸ்பன் அண்ணா நம்ம மத்தியில் நல்ல ஒரு மியூசிஷியன் மற்றும் தேவ மனிதர், ஒரு ஆராதனை வீரர். அவர் நிறைய ஆல்பம்ஸை அவர் ஓனாக கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அண்ணா அவர்கள் இப்போது இணைய போகிறார். நம்பி வந்தேன், நம்பி வந்தேனே. பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நல்ல நேரத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், இன்றைக்கு மோசே என்ற பக்தன் சொன்னது போல பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுக்காக கர்த்தர் நீர் யுத்தம் பண்ணுகிறவர் அப்பா, எங்களுக்காக நீர் ஜெயத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு யோசபாத்தை பார்த்து ஒரு மனிதன் சொன்னாரே, பயப்படாதிருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, வேரோடு கூட இந்த கொரோனா வைரஸை தேசத்தை விட்டு நாங்கள் பிடுங்கி பாதாளத்தில் எரிகிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக ஈனாக் ட்ரம்மர். ஆமா, அவர் நம்மத்தில் இருப்ப சந்தோஷம். ஈனாக் அவர்கள் இப்போது நமக்காக ஜெபிக்க போகிறார். ஹாய் தி ப்ரேஸ் லார்ட். இந்த லைவ் மூலமாக உங்களை யாவரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இசைக்கலைஞர்களுக்காக இப்படி ஒரு லைவ் ப்ரேயர் ஃபெலோஷிப் ஆரம்பித்த ஜக்கப்பண்ணாக்காக எடிமாமாக்காக நினச்சி, இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா கூடி ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பதிலே தருவார், அது கண்டிப்பாக ஜெயமாய் மாறும். சுத்திருக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. யேசுப்பா ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே இசைக்கலைஞர்களாக எங்களை ஒன்று கூடி ஆண்டவரே ஆண்டவரை ஜெபிக்க வைத்த தயவுக்கா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவர், இந்த நேரத்தில் ஆண்டவரே கொரோனாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நோய் இந்தியாவிலிருந்து ஆண்டவரே சீக்கிரம் விலகி போவதாக ராஜா. மக்கள் எல்லாம் உங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு ஆண்டவர், அன்றாட வாழ்க்கைக்கு ஆண்டவரே திரும்ப ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. உங்களுக்கு நினச்சி ஆண்டவரே எல்லாவற்றும் உங்களுடைய பொறுப்புள்ள கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். மீட்பரும் ரட்சிகருமான கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பால் சைலாஸ். ஆமாம், நல்ல ஒரு கிட்டாரிஸ்ட் பால் சைலஸ் நம்மத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். நமக்காக அவர் ஒரு பல்லவியை வாசிக்க போகிறாரு, கேளுங்க. அடுத்ததாக கேப்ரியல். அவர் ட்ரம்மர், நல்ல ஒரு ஆராதனை வீரர். ஸோ அவர் நம்மத்தில் இப்போ சந்தோஷம். அவர் இப்போது இணைய போகிறார். ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாட்களில் கூட ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உடைய கிருபையினால மூடி பாதுகாத்து வர தயவுக்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீ தந்து
இது மட்டுமாய் ஆண்டவரே காத்து வர கிருபைக்காக நன்றி ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மீதும் தகப்பனே உம்முடைய பாதுகாப்பின் கரமானது ஆண்டவரே மூடட்டும் தகப்பனே. ஆண்டவரே இது ஆண்டவரே பிரயாசப்பட்ட ஆண்டவரே எடுத்து நடத்துகிற ஒவ்வொருத்தரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ தந்து ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்பத்தையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all, God bless you all. அடுத்ததாக எசேக்கியல் கீஸ், பெங்களூர் பட்டணத்திலிருந்து எசேக்கியல் கீபோர்ட் பிளேயர், ஒரு ஆராதனை செய்யக்கூடிய வீரர், அவர் நம்மத்தில் இருப்பதில் சந்தோஷம். அவர் இப்போது இணைய போகிறார். இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே இந்த காலத்தில் மௌனமாயிருந்தார் ரட்சிப்பு தான் வருமோ, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அடுத்ததாக ஜோயல், பிரதர் ஜோயல் ட்ரம்மர் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார். அவர் நம்மோடு இணைய போகிறார். அப்பா, இந்த நேரத்தில் கூட எவ்வளோ பேர் இந்த கொரோனா பாதிப்பால் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் கூட தாயை இழந்து, தகப்பனை இழந்து, உற்றார் உறவினர் எல்லாரையும் இழந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்கன்றவரே, அவங்களுக்கு நல்ல சமாதானத்தையும் ஆறுதலையும் நீரே தந்து வழிநடத்தணுமா ஜபிக்கிறான்றவரே. நீரே அவர்களோடு இருந்து வழிநடத்துங்க. இந்த நாடு முழுவதிலையும் நீரே வேலியை எடுத்து பாதுகாத்து வளர்த்தணுமா ஜெபிக்கிறேன். நீரே மகிமைப்படுங்க, பராமரிங்க, பாதுகாத்து வளர்த்துங்க. இயேசு மூலம் கிரிஞ்சவன் நல்ல பிதாவே. ஆமே. அடுத்ததாக நம்ம ஜேசன் அண்ணா. ஆமாம், ஜேசன் அண்ணா நல்ல கீபோர்ட் பிளேயர், பியானிஸ்ட்டு. அவர் நம்மத்தில் இருப்ப சந்தோஷம். இப்போ அவர் நமக்காக ஜெபிப்பார். சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விலகுவதில்லை அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் தேங்க்யூ. அடுத்ததாக நம்மளோட ஜெஃப்ரி வினோத் அவர்கள் இருப்பது சந்தோஷம். அவர் ஒரு நல்ல ட்ரம்மர். ஜெஃப்ரி வினோத் இப்பொழுது இணைவார். ஐ ஆம் ஜெஃப்ரி வினோத், காஸ்பிள் மியூசிஷியன். இந்த கேப் ப்ரேயர் நெட்ஒர்க் மூலமாக உங்களை நான் சந்திக்கலாம் ரொம்ப ஹாப்பி. அண்டு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய ஃப்ரெண்ட் ஜேக்கப் அண்டு ரிதம் ஆர்டிஸ்ட் எட்வின் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவியானவர், இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவா. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே நாங்கள் ஒரு இசைக்கலைஞர்களாக மியூசிஷியன்ஸாய் சேர்ந்து உம் இடத்துல நாங்கள் வருகிறோம் சுவாமி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில், இந்த லாக்டவுன் டைமில் சுவாமி, இந்த கொரோனா டைமில் ஆண்டவரே அநேக மியூசிஷியன் சுவாமி எத்தனையோ பாடுகள் நிமித்தம் ஆண்டவரே எத்தனையோ கஷ்டங்கள் நிமித்தம் இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே அவர்களெல்லாம் நீங்கள் உங்களுடைய காயப்பட்ட கரத்தினால தேற்றுங்க சுவாமி. அவர்களுக்கு ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஒவ்வொருத்தரும் வழிநடத்துங்க சுவாமி. இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததாக கூட பிரதர் ராஜ்குமார் கீபோர்ட், அதாவது ஜெயம் டிவியோட அவர் ஆஸ்தான கீபோர்ட் பிளேயர்னு சொல்லலாம். அவர் நம்மத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இப்போது அவர் இணைவார். இந்த வேளையிலும் அப்பா சுந்தரமே, இசை கலைஞர்களாக கூடிய ஆண்டவரே சுந்தரமே, ஜெப திருவிழாவிலே ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிற இந்த வேளையிலும் அப்பா சோதனை கர்த்தாவே, எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சோதனை கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே இந்த உலகத்தையே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறதான இந்த கொரோனா என்னும் ஆண்டவரே கொடிய வைரஸ் நிமித்தமாக எங்கள் உலக மக்களும் ஆண்டவரே, இந்திய தேசத்தின் ஜனங்களும் ஆண்டவரே, தமிழ்நாட்டில சென்னையில பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளை ஜனங்களை நினைக்கிறோம் அப்பா சோதனை கர்த்தாவே. உங்களுடைய கிருபை இரக்கம் சமாதானம் எங்களோடு கூட இருப்பதாக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
அடுத்ததாக கூட சிஸ்டர் ஜமுனா சிங்கர் அவர்கள் அவர் நம்மத்திலே இணைப்புகிறார். நமக்காக அவர் ஜெபிப்பார். அற்புதம் அடுத்ததாக கூட பால் கீபோர்டிஸ்ட் பிரதர் பால் அவர்கள் நம்ம சந்தோஷம். அவர் இப்போது நமக்காக ஜெபிப்பார். பஞ்சகாலம் பெருக்கிடலே தாரும் தன் தஞ்சமே ஆனாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தார் அடைக்கலம் அளித்தாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தார் அடைக்கலம் அளித்தாரே. ஆமென். அடுத்து பிரேம்ஜி அவர் ட்ரம்மர், அவர் நம்மத்தில் இருப்பது சந்தோஷம். அவர் இணைய போகிறார். எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்பா, எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட ஆண்டவரப்பா, அப்பா நாங்கள் எந்த விண்ணப்பத்துக்கு என்று ஜெபிக்க இருக்கிறோமோ அந்த விண்ணப்பத்தை நீங்கள் அறிந்திருக்கீங்க. அப்பா, இந்த கொரோனாவை ஆண்டவரப்பா, அப்பா எங்கள் தேசம் முழுவதும் இருக்கிற இந்த கொரோனா வியாதியை நீங்கள் முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. அப்பா, இதற்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் குணப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரப்பா அப்பா நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அவங்க குடும்பங்களுக்கு எல்லாம் ஆறுதலையும் தேர்தலையும் தாங்க. இதை பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நம்மத்திலே ஆனிக்ஸ் பிரதர் கீபோர்டிஸ்ட், அவர் நம்மத்தில் இப்ப சந்தோஷம். அவர் இப்போது இனிய போகிறார். நாங்களே உங்களுடைய ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உங்களுடைய குமாரனும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, கொரோனா வைரஸ் நிமித்தமாய் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஏற்படுகிற எல்லா விதமான அழிவுகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீ சுகத்தை கற்றுக்கிறதாக ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு. நான் மறு உத்தரவு அதிக சேவன் என்ற வேத வசனத்தின்படி நீர் கிருமினால் மூடி மறைத்து எல்லா சுகத்தை ஆண்டவரே கட்டளிட்டு தேசத்தை ஆண்டவரே ஒரு சேமத்துக்குள்ளாக வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவை வந்து ஜெபிக்கிறோம். என் ஜீவனம் தேவனே, ஆமே. பிரதர் பால் ட்ரம்மர் அவர்கள் நம்மத்தில் இருப்ப சந்தோஷம். அவர் இப்போது இணைய போகிறார். எங்களை அன்பாய் நேசித்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஆசீர்வதிக்கின்ற இதை வேலைக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்ய எபினேசர், இனியும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆண்டவரே ஆட்டி ஒதுக்கி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ்க்காக நான் பார்த்தோடு ஜெபிக்கிறோம். என் கர்த்தரவை என் தேசத்திலிருந்து எடுத்து போடுவீராக. விசுவாசிக்கும் அப்பா, எல்லாவற்றையும் தேவன் சீர்படுத்துங்க ஆஜா, எல்லாவற்றையும் தேவன் மீண்டுமாக சீர்படுத்துங்க அப்பா. மீண்டும் அவங்க கருத்தை தருகிறோம் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனல்ல பரம பிதாவே, ஆமென். பிரதர் ஜஸ்டின் கீபோர்ட் பிளேயர் அவர் நம்மத்தில் இப்போது இணைந்து ஜெபிக்க வருகிறார். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தார், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்ற நம்புவேன் இயேசு ஒருவரே. நம்மத்திலே இப்போது வசந்த் ஒரு ரிதம் ஆர்டிஸ்ட், பிரதர் வசந்த் அவர்கள் நம்மத்திலே இணைவார். இயேசப்பா, இந்த கொரோனாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. அப்பா, இந்த நல்ல நேரத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. இந்த லாக்டவுன் பீரியட்லையும் இயேசுப்பா எங்களை ஜெபிக்க வைத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. அப்பா, அனைத்து இசை கலைஞர்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு நிமிடம் உங்களை நாமத்தை உயர்த்த எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. இதை ஏற்றி நடத்துகிற நம்மளுடைய பிள்ளைங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுப்பா. அவங்களையும் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இனிமேல் எங்களை நடத்த போகிறீங்க இயேசுப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவும் ஜெபிக்கிறோம். ஜீவநல ஃபேதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சிஸ்டர் மேக்லின் நல்ல ஒரு சிங்கர், அவங்க நம்மத்திலே போது இணைய போகிறார்கள்.
லேசான காரியம் இதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன் பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். பிரதர் ஜான் வெஸ்லி அண்ணா, அவர் இப்போ சந்தோஷம், அவர் இப்போது நமக்காக ஜெபிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலே கூட சுவாமி இசை கலைஞர்களாய் நம்முடைய சமூகத்திலே நம்முடைய திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம். இந்த கொரோனா என்கிற கொடிய நோயிலிருந்து எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்வீராக, சுகத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கட்டிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கு நீர் போதுமானவராக இருந்து அற்புதராக இருந்து சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புடுகிறோம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரதர் சந்தோஷ், கீபோர்ட் பிளேயர், நல்ல ஒரு ஆராதனை செய்யக்கூடிய வீரர், திருவள்ளூர் பகுதியிலிருந்து அவர் நம்ம தில்லை போது இணைவார். கொஞ்ச காலம் கஷ்டப்பாடு சகிப்பதினால் துன்பம் இன்பமாய் ரமர் குட்டி மேத்யூ அவர்கள் இணைய போகிறார்கள். கேப் ஸ்டாண்டர்ட் ப்ரேயர் நெட்ஒர்க் மூலயமா உங்களை நம்ம மியூசிஷியன்ஸ் எல்லாரையும் தேவன் ஒருமனமாக இந்த நேரத்தில் தெரிஞ்சிருக்கிறான்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதாகவே இந்த நேரத்தில் வருகிற ராஜா உங்க ஸ்தோத்திருக்கிறேன். தகப்பனே, எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் இம்மட்டுமாய் எங்களை போஷித்து தகப்பனே, எங்களை நோய் நொடி இல்லாதபடி தகப்பனே எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்கு நன்றியோடு உங்க ஸ்தோத்திருக்கிறேன். யஸ்வாமி யஸ்வாமி, எங்கள் மக்களை தகப்பனே இந்த கொரோனா வைரஸ்லேருந்து சீக்கிரத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து தகப்பனே, எங்களோட வாழ்க்கையில் எங்களோட நிரந்தரமான தகப்பனே, எங்களோட அன்றாட வாழ்க்கையில் தகப்பனே நாங்கள் நல்லபடியாக தகப்பனே எங்களோட காலடி எடுத்து வைக்க கிருபை செய்யுங்க. எந்த ஒரு மியூசிஷியனும் தகப்பனே இந்த நாளில் கஷ்டப்படாதபடி தகப்பனே, எங்களை விட்டு நீங்கள் விலகாதபடி எங்களோட கூட இருங்க ராஜா உங்க ஸ்தோத்திருக்கிறோம். எங்களுக்கு எங்களோட கூட வந்து எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழிநடத்துங்க. என்ன ஒரு சந்தோஷமான காரியம், இம்மட்டுமா எங்களை கண்டுகளித்த வியூவர்ஸ் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ஜபல்திலே எங்கள் ஆனர்கா டிவியும் மற்றும் எங்கள் டீமையும் இந்த கேப் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரேயர் நெட்ஒர்க்கையும் நீங்கள் ஜபத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதைத் தொடர்ந்து த பிஹைண்ட் த ஸ்டேஜ்னு சொல்லலாம், என்னுடைய அன்பு உள்ளம் கொண்ட இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற ஒரு நபர் அவர் தான், பிரதர் வில்லியம்ஸ் அண்ணா அவர்கள் இருப்பதில் மிகுந்த சந்தோஷம். அவர் தான் இந்த ப்ரோக்ராம்லாம் எடிட் பண்ணி நல்ல சவுண்ட் இன்ஜினியர், எல்லாவற்றிலும் எங்களுக்கு உறுதுணையாக நின்று இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் எப்பயுமே ஃப்ரேம்குள்ளே வரமாட்டார், பிஹைண்ட் த ஸ்டேஜ், அதாவது பின்னாடி தான் அவர் நின்று எல்லா காரியங்களும் செய்வார். அவங்க குடும்பத்தையும் அவரோட பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து மட்டுமா எங்களை கண்டுகளித்த உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு குட்டி பல்லவி பாடி நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நாம் வாழும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும், நாம் வாழும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும், புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம், புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம், இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம், இறுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.